ஹலோ கைஸ் வெல்கம் டு பிபி ஃபேமிலி நான் உங்க பிரேம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆசி டூ ஹண்ட்ரட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபுல் டீடைல்ஸ் தான் பாக்க போறோம் நான் ஆசி டூ ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன போய் சொல்லியிருந்தேன் இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டா வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அந்த வீடியோ பாக்கலாம் வாங்க வாங்க கிளியரா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி டூ ஹண்ட்ரட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல ஃபுல்லாக எக்ஸ்பெளைன் பண்ண போறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து நம்ம ஆன் பண்றோம் கீ ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே எல்லா இதுவுமே ஆன்ல இருக்கும் இந்த ஏபிஎஸ் லைட்டு மால் ஃபங்க்ஷன் லைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வார்னிங் லைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சென்சார் அந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்துன்னா இந்த லைட் எரியும் சைட் ஸ்டாண்ட் போட்டுருங்கன்னா கூட இந்த சென்சார் எரியும் இதுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஆயிலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லெவல் வச்சிருப்பாங்க அந்த லெவல்லேருந்து கம்மியாச்சுன்னா எரிய ஆரம்பிச்சிடும் இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்துட்டிங்கன்னா ஆயில் லீக்கேஜஸ் ஏதாச்சும் இருந்துன்னா ஆயில் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு இண்டிமேட் பண்ணும் உங்களுக்கு ஆயில் மறுபடியும் நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இக்னிஷன் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஆன் பண்ணிட்டிங்கன்னா இங்கே எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆகிரும் சைட் ஸ்டாண்ட் எடுத்து விட்டிங்கன்னா இந்த இன்ஜின் வார்னிங் லைட் போயிடும் மறுபடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிரும் ஏபிஎஸ் லைட்டும் பார்த்துட்டிங்கன்னா ரன்னிங்ல உங்களுக்கு ஆஃப் ஆயிரும் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நியூட்ரல் இண்டிகேட்ரு நியூட்ரல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா கீர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்னு சொல்லிட்டு இங்கே காமிக்க ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் லைட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆர்பிஎம் நீங்கள் எவ்வளோ ஆர்பிஎம் த்ராட்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு காமிக்கும் நெக்ஸ்ட்டு இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் ஆர்பிஎம் லிமிட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் ஒரு எயிட் தௌசண்ட் ஆர்பிஎம் நைன் தௌசண்ட் ஆர்பிஎம் வந்துட்டு த்ராட்டில் பண்ணி ஓடுறீங்க அப்படின்னா இந்த ஆர்பிஎம் மேலே நீங்கள் ரைஸ் பண்ண வேணாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்டிமேட் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறக்காக ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கில் சுவிச் கில் சுவிச் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்குது ஆன் பண்ணால் அந்த இது கில் ஸ்விட்ச் ஆன் போயிடும் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இதில் ஓட மீட்டர் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மீட்டர் கனெக்ட் பண்ணாமல் ஓடிடுச்சு இப்போ வந்து எட்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கு நெக்ஸ்ட் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் செட் பட்டன் சொல்லிட்டு செட்டு ரெண்டு பட்டன் இருக்கும் இதில் தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கீழே இருக்கிற பட்டனில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆன் பண்ணால் தான் ஆப்ரேட்டே ஆகும் கைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் கன்சோல் ஒன்னு சொல்லிட்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஒன்லாம் வந்து இவ்வளோ வந்து ஆவரேஜாக மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் ஆவரேஜ் கன்சோல் டூனா ட்ரிப் டூவில் வந்து ஆவரேஜ் ஃபியூல் கன்சோல் டூன்னு சொல்லிட்டு காமிக்கும் இதில் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அமுத்தி பிடிச்சிங்கன்னா இப்போ ரோட் மோட்ல இருக்கு இதே மோட்டோ ஸ்போர்ட் மோடுன்னு சொல்லிட்டு இன்னொரு மோடு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயாச்சும் நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரோட் மோட்லேருந்து மோட்டோ ஸ்போர்ட் மோடு ஆன் பண்ணிக்கலாம் மோட்டோ ஸ்போர்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஏபிஎஸ் ஆஃப் ஆயிரும் நீங்க ஸ்கிட் பண்ணி ஓட்டுறதுக்குலாம் சூப்பரா இருக்கும் இதை வந்து எப்படி ஆஃப் பண்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற பட்டன் அமுத்தி பிடிச்சிங்கன்னா கீப் பிரெஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவே விட்டுற சொல்லும் அதுக்கப்புறம் அது விட்டுட்டிங்கன்னா சூப்பர் மோட்டோ மோடு சேஞ்ச் ஆயிரும் சேஞ்ச் ஆயிருச்சுன்னா நீங்க அந்த ஏபிஎஸ் மோடு ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர் கியர் இண்டிகேட்டர் இப்போ ஜீரோ இப்போ நியூட்ரலில் இருக்காட்டி ஜீரோனு காமிக்குது இதுக்கு பதிலாக என்னன்னு காமிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் சரி ஓகே இது வந்து ஒரு பெரிய டிராபேக் கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆன் ட்ரிப் டூ ட்ரிப் ஆன் ட்ரிப் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் இங்கே செட் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ரேஞ்சு இது வந்து ஒன் டென் கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு ரைட் பண்ணலாம் இப்போ இருக்கிற ஃபியூலுக்கு வந்து ஒன் டென் கிலோமீட்டர் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் இது வந்து ஃபியூல் ரேஞ்சுங்குறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் நீங்கள் ஓட்டரா ரைடிங் த்ராட்டில் பண்ணுற பொறுத்து மாறிட்டே இருக்கும் பெட்ரோல் இவ்வளோ பெட்ரோல் இருக்கு இவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும் இப்போ ட்ரிப் டைம் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா காரில் தான் நிறைய கொடுப்பாங்க பெரிய டாப் அண்ட் மாடல் காரில் தான் கொடுப்பாங்க ட்ரிப் டூவில் வந்துட்டு இவ்வளோ கிலோமீட்டர் இவ்வளோ மினிட்ஸில் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடு இப்போது ஒன் கிலோமீட்டர் அப்படின்னு காமிக்குது எல்லாமே ரீசெட் பண்ண காட்டி இப்போ ஒன் கிலோமீட்டர்னு காமிக்குது இல்லைன்னா நீங்கள் அவரேஜா நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்ஸிமிட்டா காமிக்கும் ஒரு எயிட்டி நைன்ட்டி அந்த மாதிரி உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபியூல் ரேஞ்சில் வச்சுட்டு நீங்கள் அமுத்தி பிடிக்கணும் இதில் அமுத்தி அமுதி செட் கிளாக்கு இதில் வந்து நீங்கள் மறுபடியும் அமுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக டைம் இருக்கு நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ரைட் பண்ணிங்கன்னா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது நெக்ஸ்ட் செட் ஷிப்ட் ஆக்குன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல இப்ப வந்து என்னால செட் பண்ண முடியல இது வந்து எட்டாயிரம் ஆர்பிஎம் டு பத்தாயிரம் ஆர்பிஎம் இவ்வளோ இவ்வளோ இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது இது வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு போயிடும் இந்த செட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம்லேருந்தே அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளோ ஆர்பிஎம் தான் லாக் ஆகணும்னு சொல்லிட்டு இதை அன்லாக் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம் இது கொடுத்து நம்ம அன்லாக் பண்ணிட்டோம்னா இன்ஜின் வாரண்டி அந்த மாதிரி எதுவுமே கிளைம் பண்ண முடியாது அதனால் இப்போ செட் பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளோ ஆர்பிஎம் வரைக்கும் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து யூனிட் அது தனி கண்ட்ரோலு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது ஏன்னா அது கொஞ்சம் பெரிய டெக்னாலஜி அவ்வளோதான் அவ்வளோதாங்காய்ஸ் இதில் தான் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி டூ ஹண்ட்ரடோட இன்ஸ்ட்ரமெண்ட் கிளஸ்டர் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது டவுட் வந்துன்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்துட்டு கிளியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி டூ ஹண்ட்ரடோட ரைட் ரிவியூ வந்துட்டு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன் எப்படி ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நான் கொஞ்சம் நிறைய டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சி யூ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணேன் மீட் பண்ணலாம்